நம்ம சேனலுக்கு வரணும்னா கூகுளில் போய்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதினு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு டைரெக்டாக சேனலுக்கு வர்றதுக்கு முடியல, நிறைய டைப் பண்ணி வர முடியல. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதி அப்படின்னு டைப் பண்ணலாம், இல்லாட்டி லிவிங் அண்ட் வின்னிங் நம்மளோட சேனல் நேம் போட்டு பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நம்ம சேனலில் டைரெக்டாக வந்துடலாம். இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இதை தவிர யூடியூப் போயிட்டு அங்கேயும் நீங்கள் நம்ம சேனல் நேம் கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நம்மளோட சேனல் நேம் கொடுத்து லிவிங் அண்ட் வின்னிங்னு கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போது ஈஸியாக நம்ம சேனலுக்கு வர முடியும், நம்ம வீடியோவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம சேனல் டைப் பண்ணால் வரல அப்படின்னு ப்ராப்ளம் இருந்தது, அதை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து இது பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக வர பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஒரு நாளில் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செய்கிறோம், எந்த டைமில் தொடங்குகிறோம், எந்த டைமில் இருந்து தொடங்குகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த நாளோட தொடக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்மளோட நாளோட தொடக்கத்தில் வந்து நம்மளோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளோட தொடக்கத்தில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாளோட தொடக்கத்தில் எந்த டைமில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது அந்த கோல்டன் அவர்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான அந்த மணி நேரங்கள், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 மணிலேருந்து அந்த காலையில் ஒரு 9 மணி வரைக்கும். ஸோ ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஏர்லி மார்னிங் ஏன் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும், அப்படி எந்திரிச்சா என்னென்ன நமக்கு யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்துட்டு எந்திரிக்கிறதே ரொம்ப ரொம்ப லேட்டாக எந்திரிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எந்திரிக்க சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நாளோட தொடக்கத்துக்கு தேவையான எந்த ஒரு விஷயாலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு லைஃப்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. ஏதோ எந்திரிப்பாங்க, இல்லை அதாவது ஒரு நாள் போகிற ஒரு காலை போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஏதோ எந்திரிக்கிறோம், நம்ம ஏதோ வேலை செய்கிறோம், ஏதோ போகுது அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பிளானும் உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட ஒரு எந்த ஒரு லைஃப்க்கு தகுந்த மாதிரியான கோலுக்கான எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு லைஃப் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ வந்து அப்படி இருக்காமல் ஏதோ ஒரு விஷயங்களை, ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அந்த காலையில் டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தியானம் பண்ணலாம், இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அதாவது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கோ ரிலேட்டடாக, இல்லை உங்களுக்கு வேலை சம்மந்தமான படிக்கிறதா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை ஏதோ இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ அப்படி செய்யும் போது உங்கள் மைண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் 5 மணிலேருந்து அதாவது 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் 6 மணிக்குள்ளே எந்திரிக்க பார்க்கணும். ஸோ ஏன் வந்து இந்த டைமில் எந்திரிக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 மணிலேருந்து இந்த 6 மணி வரைக்கும், அதாவது 5:30 மணி வரைக்கும் இந்த டைமு. ஸோ மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து லேட்டாக எந்திரிப்பாங்க, அதாவது 5 மணி to 6 மணி அந்த மாதிரி. ஸோ எதை எப்படியா இருந்தாலும் சரி 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான். நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சு காலையில் தொடக்கத்தில் எந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அதாவது சாதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா காலையில் டைமில் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சீக்கிரமாக உங்கள் மைண்ட் வந்து ஏற்றுக்கும், உங்கள் மூளை வந்து ஏற்றுக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் டைமை எந்திரிச்சு செய்யும் போது நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல தொடக்கத்தை ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லுவாங்க, ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க. காலையில் டைமில் நீங்கள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கடவுள்கிட்ட டைரெக்டாக கேட்டு வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலையில் டைமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சாரி, ஓகே,
இது வந்து ஏன் அப்படி எந்திரிக்கணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு காலையில் டைம் நீங்கள் எந்திரிச்சு பண்ணும் போது தேவையான விஷயத்தை பற்றி நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது, ஒரு நாளோட தொடக்கத்தை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து செய்ய வேண்டிய வேலைகள் செய்கிறதுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது. அதாவது நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த நாள் வந்து முடிஞ்சிடும். இப்போது ஆக்சுவலாக பார்க்க போகிறோம்னா ஒரு 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் தூங்கும் போது ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 8 9, இப்போ ஒரு 8 9 மணி நேரம் தான் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஒரு 5 மணி இல்லை ஒரு 4 மணி வாக்கில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் லைஃப்பை, உங்களுக்கு பர்சனல் லைஃபுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அப்போது உங்கள் நாளோட தொடக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த அனலைஸ் பண்ணி உங்கள் இஷ்டத்தை போல் அதை செஞ்சுக்கலாம். அது உங்கள் லைஃப்போட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்காக இருக்கலாம், எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான முயற்சிகளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க, ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு லைஃபுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இல்லை ஒரு நாளுக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க. அது வந்து நமக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அதாவது ஒரு ஜெனரலாக ஒரு நியூஸ் பார்க்குறது, வந்து ஒரு ஏதோ ஒரு படிக்கிறது, ஒரு நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தானே தவிர வேறு எதுக்குமே கிடையாது. அதாவது ஒரு நாலேஜை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு சில விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு தியானம் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து புக்ஸ் படிக்கிறேன் என்னோடய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறதுக்காக புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. ஆனால் வந்துட்டு எதையுமே ஒரு கண்டினியூஸாக அவங்களால பண்ணவே மாட்டாங்க, அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து உங்களோட லைஃபுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பணும். ஏதோ காலையில் எழுந்திரிச்சோம், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம், ஆனால் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணணும். அதுவும் வந்து உங்கள் மைண்டுக்கும் உங்களோட லைஃபுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரியும் ஒரு முன்னேற்றத்தை தர மாதிரியும் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க. என்னென்ன அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக பிஸ்னஸுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் பண்ணுறதா இருக்கும். இல்லை ஒரு வேலைக்கு வந்துட்டு நீங்கள், அதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா அதை நேரமாக போயிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது எப்படி நம்ம பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து படிப்பு சம்மந்தமாக வந்து இருக்கேன், நான் வந்து படித்த ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும், அதனால் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான புக்ஸோ இல்லை மெட்டீரியலோ கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் காலையில் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் பண்ணலாம். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்லேயே வந்து நன்றி எழுதுறது, இல்லை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுற மாதிரி, ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட மைண்ட் வந்து அடாப்ட் ஆகும். ஸோ இந்த அடாப்டபிலிட்டி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து நடக்க வைக்கும். அதுக்கப்புறமா வந்து இதுலேயே வந்து தியானம் அப்படின்னு சொல்லுது, இந்த அதாவது விசுவலைசேஷன் பண்ணுற மாதிரி ஒரு தியானம் பண்ணலாம். ஸோ தியானமும் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் வரும். இல்லை அது இல்லாமல் சாதாரணமாக என்னோடய மன அமைதிக்காக நான் பண்ணுறேன், என்னோடய ஹெல்த்துக்காக நான் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதாவது கூட பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கும் சரி உங்களோட மனசுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இல்லாமல் ஏதோ காலையில் எழுந்திரிக்கிறோம், காலையில் வந்துட்டு ஏதோ மொபைல் வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மொபைலில் வீடியோ கேம் இல்லை ஏதோ ஒரு ஃபோனை வந்து நோண்டிட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக நியூஸ் பார்க்குறேன் அப்படின்ட்டு அதுலேயே ஃபுல்லாக மூழ்கி இருந்துட்டு 1 hour 2 hours 3 4 hours கூட அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட நாலேஜ், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதெல்லாம் வந்து உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொடுக்காது. ஸோ வந்து எப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணும் போது உங்களோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடு கூட, இந்த ஒரு விஷயம் கூட உங்களோட லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர, அதாவது உங்கள் லைஃப்லேயே ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இது ஏதோ பொழுதுபோக்கு மாதிரியோ இல்லை ஏதோ மெத்தடு ஒரு எக்ஸாம் மாதிரி இதை எழுதிட்டோம் நம்ம இப்படி இந்த லெவலை அடைஞ்சிருவோம், இதை பண்ணனா நம்ம இந்த லெவலை அடைஞ்சிருவோம் அப்படின்னு எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க.
ஸோ எப்போ வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்து மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு மனசுக்கும் உங்களோட உடம்புக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக நம்ம எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்திரிச்சு டிவி போடுறோம், இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபோனு, இந்த ஏதோ ஒரு வந்து பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு உங்கள் குடும்பத்து கூட சேர்ந்து உட்காந்து, உங்களோட ஃபேமிலி மெம்பர் கூட சேர்ந்து உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏதாவது பேசுங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ எப்போவுமே அந்த லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே, ஒவ்வொரு தருணத்தையுமே வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது அப்போ மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷத்தையே தேடுங்க, உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும். நீங்கள் கஷ்டம்னு சொன்னதுனால, நான் வந்து கஷ்டம்னு சொன்னதுனால நீங்கள் கஷ்டத்தையே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி வந்து யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இங்கே இருக்கீங்க, ஸோ நாளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஜாபோ இல்லை ஏதோ ஒரு வேலையாவோ இல்லை ஏதோ ஒரு காரிய விஷயமாகவோ நீங்கள் வந்து வெளியூர் போயிடுறீங்க, அப்போ உங்கள் குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், நம்ம இருக்கும்போது இப்படிலாம் சண்டை போட்டோம், இருக்கும்போது இப்படிலாம் வந்து நம்ம கண்டுக்காமல் இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம அவங்க கூட இல்லை. ஸோ நமக்கு அவங்க கூட ஞாபகம் வருது, அவங்களோட ஞாபகம் வருது, நம்ம அவங்க கூட இப்போ பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டைமில் இவங்க கூட நம்ம பேசிட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப்பில் இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையுமே வந்து நீங்கள் என்ஜாயபுளாக ஒரு ரசித்து ஒரு நல்ல மெமரிஸாக சந்தோஷத்தோடு பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே, இந்த இயர்லி மார்னிங் பண்ணக்கூடிய விஷயங்கள், காலையில் டைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவது ஏதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய, லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, உங்களோட உடம்புலையும் சரி மனதளவுலையும் சரி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். தேவையான விஷயத்த உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி, வணக்கம்.